ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகை. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் ஏற்கனவே தமிழ் பத்திரிகைகளில் பார்த்த அதே தலைப்புச் செய்தி தான் இங்கும் பிரதான தலைப்புச் செய்தி. ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் சஜித் அனுர அண்ட் நாமல் இஃப் ஐ வின் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். அவை நான் வெற்றியீட்டினால் நாமல் ராஜபக்ஷ, அனுர்குமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோரோடு நான் இணைந்து பணியாற்ற தெளிவாக இருக்கின்றேன், தயாராக இருக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அதை வித்தியாசமான தலைப்புகள் அவர் சொன்ன கருத்துக்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அருகில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பிக் டாக் அவுட் ஆஃப் எலெக்ஷன் சிம்பால் லிஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இதுவும் ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது சுயேட்சை வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அவர்களுக்கான சின்னங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அந்த சின்னங்களிலே குறிப்பாக இரண்டு சின்னங்கள் தவிர்க்கப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பண்டி, அதே நேரம் நாய், இரண்டு சின்னங்களும் தவிர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமய உணர்வுகள், அதே நேரம் மற்றவர்களின் அவச்சொற்களை தவிர்க்கின்ற வகையிலே இந்த விடயத்தை எடுப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்ற செய்தி தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே சின்னங்கள் கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட 18 பேர் செலுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை 18 வேட்பாளர்கள் களத்திலே குதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே சுயேட்சையாக போட்டியிடுகின்றவர்களுக்கான சின்னம் வழங்கப்பட இருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு அதற்கான நடவடிக்கை இறங்கியிருக்கின்றது. என்றாலும் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது, நாய் பன்றி சின்னங்களை கேட்கக்கூடாது என்பதை இங்கே முக்கிய வேண்டுகோளாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சீல் ஃபர்ஸ்ட் ஓடிஐ சீரீஸ் வின் எகைன்ஸ் இந்தியா சின்ஸ் 1997. ஏற்கனவே நாம் பார்த்த தகவல் தான் தரப்பட்டிருக்கின்றது. 27 ஆண்டுகளின் பின் சாதனை படைத்த இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்பான செய்தி, வெற்றி கிண்ணத்தோடு இலங்கை அணி காணப்படுகின்ற காட்சி இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி புரோட் அண்ட் பிரசிடென்ட் பர்வியூ என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நீதி சிறைச்சாலைகள் அமைச்சு ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருப்பதாக விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுகின்றார். தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்காக அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இந்த நிலையிலே அந்த அமைச்சர் பொறுப்புகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருப்பதாக விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அலிகேஷன் கேலோர் இன் பார்லிமெண்ட் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்திலே நேற்று நடந்த வாத பிரதிவாதங்களின் போது நேற்று முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலே சில பிரச்சனைகளும் ஒரு காரசாரமாக பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து மதுபான லைசன்ஸ்களை பெற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் அந்த லைசன்ஸை பெறுவதற்காக ஜனாதிபதியை சந்தித்து தனிப்பட்ட ரீதியிலே தங்கள் அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் என்று மைந்தானந்த அலுக்கமைக்கு நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் இதனை அதனுடைய குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதனுடைய செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டார பாராளுமன்றத்திலே அந்த சபையிலே எதிர்த்தார். என்றாலும் இதனை நான் கூடுதலாக நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் என்றும் யாரும் பொருத்தமாக இருந்தால் தொப்பியை போட்டுக்கொள்ளுங்கள் என்று மைந்தானந்தாளுக்கு அமைக்க காரசாரமாக தெரிவித்தார். என்றாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டியலை அவ்வாறு சபையிலே சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். என்றாலும் அதனோடு அந்த விவாதம் முடிவடைந்திருக்கின்றது என்பதை நாம் செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையை பார்ப்போம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, அன்ரிசோல்வ்டு ஐஜிபி இஷ்யூஸ் பிரசிடென்ட் போன் பிரஸ் ஸ்பீக்கர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ற தலைப்பிலே இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஆற்றிய உரை தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இது கடந்த 27 தேதி ஆற்றிய ஜனாதிபதி ஹோமாகமையிலே ஆற்றிய உரை தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் பேசி இந்த பொலிஸ் மாதிரி விடயத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அந்த இதை செய்தியை அவ்வாறு மீள பிரசுரித்திருக்கின்றார்கள். என்றாலும் நேற்றைய செய்தியாளர் மாநாட்டிலும் ஜனாதிபதி அந்த கருத்தை தெரிவித்தார். சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் பேச வேண்டும், அவர்களுக்கு நான் அழுத்தம் கொடுக்க முடியாது என்று நேற்றைய செய்தியாளர் மாநாட்டிலும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான படம் SLPP லீடர் அண்ட் ஃபோமர் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்ச வித் ஹிஸ் சன் நாமல் ஆஃப்டர் லெட்டர் வாஸ் நேம்ட் ஆஸ் SLPP பிரசிடென்சியல் கேண்டிடேட் என்ற படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளராக மொட்டு கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற நாமல் ராஜபக்ச
முன்னாள் ஜனாதிபதி அவருடைய மகனை ஆரத்தடிவை வாழ்த்து தெரிவிக்கின்ற காட்சி இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷினுடைய அரசியல் நிலை ஒரு பாரிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்கின்றது. அதாவது ஆசிய நாடுகளிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசியல் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நாட்டின் பிரதமர் தப்பி இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கின்றார். இந்தியாவும் இப்பொழுது ஆலோசித்து வருகின்றது, அவருக்கு தஞ்சம் கொடுப்பதா அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்புவதா என்பது தொடர்பாக. இந்த அரசியல் நெருக்கடி நிலையிலே பங்களாதேஷிலே முகமது ஜூனூஸ் அப்பாயிண்டட் ஹெட் ஆஃப் இன்டரிம் கவர்மெண்ட் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பங்களாதேஷிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இடைக்கால அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பிலே ஜூனூஸ், முகமது ஜூனூஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முகமது ஜூனூஸை பொறுத்தளவிலே அவர் தேசிய விருது, அதாவது நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளியல் நிபுணர். பங்களாதேஷை இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டி எழுப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பெரிய வங்கியாளர், அவருடைய ஆலோசனையை இவர் கேட்காத நிலையிலே, ஷேக் ஹசீனா கேட்காத நிலையிலேயே இந்த நாடு உளவு மோசமான நிலையை எதிர்கொண்டதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த பங்களாதேஷை கட்டி எழுப்பதிலே முக்கிய பங்காற்றிய ஜூனூஸ் 83 வயதிலே இப்பொழுது ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இடைக்கால அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புகளிலே இவர் ஏற்படுவார், தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்களும் இவரை நியமிப்பதற்கு விரும்புகின்றார்கள். ஆகவே அந்த பொறுப்பை ஏற்படுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஜூனூஸ் தெரிவித்திருக்கின்றார். ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு முன் ஜூனூஸ் இவருக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நாடு மிகவும் அதல பாதாளத்தில் செல்வதற்கு வழிவகுக்காதீர்கள் என்று சொன்னபோது இந்த ஜூனூசுக்கு மீது அவர் கடுமையாக சீறி விழுந்தார் என்ற தகவலும் நமக்கு தெரிந்த தகவலாகவே இருக்கின்றது. ஆகவே தி ஐலண்ட் பத்திரிகையிலே அது ஒரு முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, அதர் கேண்டிடேட்ஸ் கண்டஸ்டிங் டு செக்யூர் தியர் ஃபியூச்சர், ஐ கம் டு செக்யூர் கண்ட்ரிஸ் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலே ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அதாவது நாட்டை பாதுகாப்பது, அதாவது நாட்டு நலனுக்காகவே நான் போட்டி களத்தில் நிற்கின்றேன் என்று ஜனாதிபதி தெரிவித்த செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஹர்ஷடி செல்வாவின் படத்தோடு ஒரு செய்தி, வி வில் அமெண்ட் IMF அக்ரிமெண்ட், சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கையை நாங்கள் கட்டாயம் திருத்தி ஆகுவோம் என்று நேற்று பாராளுமன்றத்திலே மிகவும் காரசாரமாக கருத்து தெரிவித்தார் ஹர்ஷடி செல்வா. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட செய்தி படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. SLPP நேம்ஸ் நாமல் ஆஸ் கேண்டிடேட் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகனுக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றார். அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதாக அறிவிக்கப்பட்டதன் பின்பு அந்த ஆசீர்வாதம் வழங்குகின்ற காட்சி இங்கே பிரதான படமாக அல்லது முக்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஓய்வூதியக்காரர்கள் தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்த தகவலும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. Pensioners to get 3,000 allowance despite easy strike என்ற தலைப்பிலே இங்கே தரப்பட்டிருக்கின்ற செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் ஆணைக்குழு ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு, ஓய்வூதியக்காரர்களுக்கு 3,000 ரூபா கொடுப்பனவை வழங்குவதற்கு, இடைக்கால கொடுப்பனவாக வழங்குவதற்கு அமைச்சரவை ஏற்கனவே தீர்மானித்தது. இந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணைக்குழு நிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிருந்தது. என்றாலும் இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் அது வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற செய்தி இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளை பார்த்தால் சிங்கள பத்திரிகைகளிலே முதலில் திவைன பத்திரிகை. திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நாம் பார்த்த செய்தி தான் இருக்கின்றது. என்றாலும் நாமல் ராஜபக்சவின் படத்தோடு இங்கே தரப்படுவதாக இருக்கின்றது. அபியோகிக பாரகத்தா அபி தினனவா என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சவால்களை நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன், நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று அந்த பொறுப்புகளை ஏற்ற பின்பு அவர் தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன. அரசியல் முரண்பாடான கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களும் வெளியாகியிருக்கின்ற நிலையிலே நேற்றே அவருடைய நியமனம் வழங்குகின்ற, அதாவது வேட்பாளராக நியமிக்கப்படுகின்ற நிகழ்விலே நாமல் ராஜபக்சவனின் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக சமல் ராஜபக்ச, கோடாபே ராஜபக்ச, சசீந்திர ராஜபக்ச, தம்மிக்கு ஆகியோர் அந்த இடத்திலே அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலை திவையின பிரத்யேகமாக வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அறகலே இல்லுவே தருணே அபி தருணே துன்னா என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். போராட்டக்காரர்கள், அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் இப்பொழுது இளைஞரை வழங்கி இருக்கின்றோம்,
நீங்கள் வெற்றியீட்டச் செய்யுங்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தன் அபேட்சிகன் பிசி திகாக்கின்ற கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி பச்சை நிற வர்ண பின்னணியோடு தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் குறிப்பாக கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார்கள். 22 பேர் இதுவரை நேற்று வரை கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே இணைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மெலிபன் நிறுவனத்தினுடைய தலைவர் உயிர் மரணமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி அவருடைய படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டின் சரித்திரத்திலே பிஸ்கட் உற்பத்தி என்னும் பல்வேறு உற்பத்திகளை செய்ய நிறுவனமாக இருந்த மெலிபன் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது மரணமடைந்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளை சிங்கள பத்திரிகைகளே பெருசாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையை பார்த்தால் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இங்கே பிரத்யேகமான செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ஜனபதி வர்ணைய சவாய காட்டது ரிசார்ட் சம்பிக தவமத் வேட்டை ஊட்ட என்ற தலைப்பில் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ரிசார்ட்டும் சம்பிகவும் இதுவரை தீர்மானிக்கவில்லை. அவர்கள் என்ன ஒரு நடுநிலையில் இருக்கிறார்களா அல்லது இவருடைய தீர்மானம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனிய செய்திகள் பெரும்பாலும் பார்த்த செய்திகளாகவே இருக்கின்றன. இது லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. தினமின பத்திரிகையை பார்த்தால் தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் வித்தியாசமாகவே இருக்கின்றது. கர்சடி சில்வாவின் பேச்சு தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அரசியல் பின்னணியோடு இந்த செய்தி பார்க்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. ஐஎம்எஃப் கியூசும பெனச கரணமாமை என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் நாங்கள் திருத்தியே தீர்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி தான் இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனிய செய்திகளாக நாம் பெரும்பாலும் பார்த்த செய்திகளையே தினமின பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.